Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது புரணிக்கு வேலைக்காக ஃப்ரெஷரா வர்றீங்கனா உங்களுடைய salary range எப்படி இருக்குங்கற டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இங்க புரணையில ஆகுற எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய salary கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்குங்கற டீடைல்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு மணி உங்களால இங்க சேவ் பண்ண முடியுங்கற டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. புருணையில் இந்தியன்ஸ் எந்த மாதிரியான கேட்டகரிஸில் மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் எந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள். பிஸ்னஸ் பீப்புளுங்கிறது இந்தியாவிலேருந்து புருணைக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மணி பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஜாப்ஸ். ஹை கிரேட் ஜாப்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ், பேங்க் மேனேஜர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளவங்க அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்தே அவங்க அப்பாயின் பண்ணுற மெயின் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஹை கிரேட் ஜாப்ஸு. ஸோ அதில் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கனாலே 5000 ப்ளஸ் புருணை டாலர் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹை கிரேட் ஜாப்ஸ். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பெருசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நார்மல் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள லேபர் கேட்டகரியில் உள்ள ஜாப்ஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க தான் வந்துட்டு புருணையில் அதிகமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறதும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் சூப்பர் மார்க்கெட் ரிலேட்டட் ஒர்க்கு, சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அது ரிலேட்டடாக கேஷியர்ஸு, கடையில் இருக்கிற சேல்ஸ்மேன்ஸு, அது மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும். தென் ட்ரேடிங் கம்பெனிஸ் இங்கே அதிகமாக இருக்குது புருணையில். ட்ரேடிங் கம்பெனி ரிலேட்டட் ஒர்க், அக்கௌண்டன்ட், இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறவங்க, பில் மேக் பண்ணுறவங்க, ஸ்டோர் கீப்பர், டிரைவரு அண்ட் வந்துட்டு டெலிவரி மேனு, குட்ஸை டெலிவரி பண்ணுற டெலிவரி மேனு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரேடிங் கம்பெனிஸ் ரிலேட்டட் ஒர்க் வரும். இதெல்லாம் நார்மல் ஜென்ரல் கேட்டகரி தான். அப்புறம் ரெஸ்டாரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா செஃப்பு, குக் பண்ணுறவங்க அண்ட் சர்வர், சர்வ் பண்ணுறவங்க அண்ட் கிளீனர் ஒர்க்ஸ், அந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளது எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் ஒர்க்கும். ப்ளஸ் நிறைய ரிலேட்டட் ஒர்க்ஸ் இங்கே ஜென்ரல் கேட்டகரியிலே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எதுக்காக இந்த வீடியோ நான் முக்கியமாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே புருணைக்கு வரவங்களுக்கு ப்ராப்பரான சேலரி டீட்டெயில்ஸ் பிஃபோராக வரதுக்கு முன்னாடி தெரிகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த சேலரி டீட்டெயில்ஸ் தெரிய வருது. அப்போதைக்கு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த சேலரி பற்றின. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது புருணையோட மணி வேல்யூ வந்துட்டு சிங்கப்பூர் மணி வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு வந்துட்டு சிங்கப்பூர் அளவுக்கான வேலைகளை இங்கே எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியர் இங்கே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அது சிங்கப்பூர் லைஃபுங்கிறது வேறு, புருணை லைஃபுங்கிறது வேறு, அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. இங்கே உள்ள அட்மாஸ்ஃபியரை பற்றி தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கு இங்கே கிடைக்கிற சேலரி அண்ட் எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு உங்களால் மணி சேவ் பண்ண முடியுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புருணைக்கு வேலைக்காக வரப்போ அவங்க சில பேர்கிட்ட பணம் கொடுத்துட்டு தான் வேலைக்கே இங்கே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இங்கே வேலைக்கு தெரிகிறது கிடையாது. ஸோ அவங்க சில டைம் அதிகபட்சமான அமௌண்ட்டும் அவங்க கமிஷன்ஸ் மாதிரி பே பண்ணுறாங்க, அதை அதிகபட்சமாகவும் பே பண்ணிடுறாங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த நார்மல் ஜென்ரல் லேபர் கேட்டகரிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட பேசிக் சேலரி என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் புருணைக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னா உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ், அந்த மாதிரியான ஜென்ரல் லேபர் கேட்டகரியில் எல்லா ஒர்க்ஸ்க்கும் மேக்ஸிமம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா $450 புருணை டாலர்லேருந்து 600 புருணை டாலர் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம். அதாவது 450 புருணை டாலர் வெள்ளின்னு சொல்லுவாங்க, 450 வெள்ளியிலிருந்து 600 வெள்ளி வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி கிடைக்கும். ஸோ இந்த ஜென்ரல் லேபர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பெருசாக உங்களால் மணி எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கே புருணை வந்ததுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸ் நீங்கள் லாங்குவேஜ் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு புருணை மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக சொல்ல முடியாது.
இந்த சேலரிங்கிறது ஏன் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அலோகேட் பண்ண சேலரின்னு பார்த்தீங்கன்னா, $420 $450 வரைக்கும் தான் இந்த ஜென்ரல் லேபர் கேட்டகரிக்கு அவங்க அலோகேட் பண்ண ப்ரைஸு அந்த சேலரி. ப்ளஸ் சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு விடுமுறை, 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குற ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அவங்க ஓடி பே பண்ணணும், ஓவர் டைம் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஊருக்கு போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு போனஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் வருஷத்துக்கு இத்தனை நாள் உங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் அவங்க வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஆனால் எல்லா கம்பெனிஸும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் அவங்க ஜென்ரலாக ஒரு பேக்கேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது 450-600 வரைக்கும். அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அதையும் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பிஃபோராக வரதுக்கு முன்னாடி அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு அக்காமடேஷன் டீட்டெயில்ஸும் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் கம்பெனியில் இங்கே அக்காமடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, தங்குற இடம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபுட் அளவில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுட் சில கம்பெனிஸில் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸில் நீங்களே தான் உங்களுடைய ஃபுட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பிஃபோராக வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த கம்பெனி கூட. இப்போ நம்ம சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, இப்போ எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபுட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் அலோகேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஃபுட் உங்களுக்கு அலோகேட் பண்ணலை, ஃபுட் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுட் காஸ்ட் இங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் $100 $120 வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் காஸ்ட்டு ஒரு பர்சன் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வரைக்கும் வரும். மேக்ஸிமம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 150 வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இங்கே வரும். சப்போஸ் உங்களுடைய சேலரி 600 வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஸோ பேலன்ஸ் இருக்கிற $450 நீங்கள் தாராளமாக ஊருக்கு அனுப்ப முடியும். மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு புருணை டாலருக்கு 53-52 அது ரேஞ்ச் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் 20,000 22,000-23,000 வரைக்கும் நீங்கள் இந்தியாவுக்கு உங்களால் சென்ட் பண்ண முடியும் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. இன்னும் சில ஜாப்ஸ் இருக்குது, 1,000-1,500 வரைக்கும் கிடைக்கும். அந்த ஜாப்ஸ் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1,000-1,500 வரைக்கும் கிடைக்கும். பட் இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் புருணை மார்க்கெட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க இங்கே ஆல்ரெடி மோர் தென் 6 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் வரைக்கும் இங்கே வேலை பார்த்தவங்கள மட்டும்தான் அந்த மாதிரியான ஒர்க்குக்கு கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர, ஃப்ரெஷர்ஸை மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஒர்க்குக்கு இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புருணையோட பேசிக்கான சேலரி டீட்டெயில்ஸ். அண்ட் இந்த அளவுக்கு தான் மணி உங்களால் சேவ் பண்ண முடியும். இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. இதில் நான் எந்த டிப்ளமேட்டிக்காக நான் எதுவுமே பேசலை, டிப்ளமேட்டிக்காக நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, ரியல் ஃபேக்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் புருணையில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் நிலவரம் என்னென்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டிப்ளமேட்டிக்கும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதும் கிடையாது. இதுதான் நிலவரம் இப்போதைக்கு. நான் ஆல்ரெடி புருணையோட வேலை சம்மந்தமான விசா சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களோட நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. சரவணன்.